தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியான நேற்று அக்டோபர் 6ஆம் தேதியோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்குரிய லாஸ்ட் டேட் முடிஞ்சாச்சு. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 35,000 சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்றது தெரியாது. பட் அவங்கவுங்களோட மதிப்பெண், அவங்களுடைய ரேங்கை பொறுத்து தான் நமக்கு சீட்டானது கிடைக்க போகுது. பட் எது எப்படி இருந்தாலும் அப்ளிகேஷனோட ப்ராசஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெடியூல், அதாவது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் ஷெடியூலையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் ரேங்க் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுப்பாங்க. அந்த ஷெடியூல் படி நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ அந்த டைமில் ஒரு 500 நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டி அடுத்த ப்ராசஸுக்கு நீங்கள் போகணும், சரிங்களா? சரி, ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது தான் நிறைய டவுட் வரும். என்ன அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் நடக்க போகுது. ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு நடக்க போகுது. சரி, இந்த ரவுண்டில் நமக்கு வந்து சீட்டு கிடைச்சிது அப்படின்னா ஓகே, அப்படி சீட்டு கிடைக்கலனா செகண்ட் ரவுண்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? சரி, இரண்டாவது ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ரீஅலாட்மெண்ட்டை எப்படி செய்கிறது? ஸோ அந்த ரீஅலாட்மெண்ட் செஞ்சால் நமக்கு பலன் இருக்குமா இருக்காதா, ரீஅலாட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தவறாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ரேங்க் லிஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட ரேங்க் உள்ள இருக்கிறவங்க மட்டும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், பணம் கட்டுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, அப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணுறது, எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நாம் செய்யணும். இப்போ மாணவர்களுக்கு மிகப்பெரிய டவுட்டே என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், நமக்கு சீட் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்னா, சீட் அலாட் ஆகிடுச்சு ஒரு காலேஜில், நான் வந்து நிறைய காலேஜ் சாய்ஸ் ஃபில் கொடுத்துருந்தேன், அந்த நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு காலேஜ், நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எந்த காலேஜ் கொடுத்தனோ அந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டும் அலாட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனசில் வந்து இந்த காலேஜ் இல்லாமல், ஸோ நான் வந்து வேறு ஒரு காலேஜுக்கு ஆசைப்பட்றேன், அந்த காலேஜுக்கு என்னால் போக முடியுமா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வி எல்லோருடைய மனசுலேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னொரு காலேஜுக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் திருப்பி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். அந்த ரீஅலாட்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபஸ்ட்டு காலேஜில், ஃபஸ்ட்டு ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு ஒரு காலேஜில் அலாட் ஆச்சு இல்லையா, அந்த காலேஜ் உடனே வந்து கேன்சல் ஆகிடுமா அப்படின்னா, உடனே கேன்சல் ஆகாது. நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆனால், உங்கள் சீட்டு உங்கள் ரேங்க்கு படி உங்களுக்கு அங்கே சீட் செகண்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு, அதாவது ரீஅலாட்மெண்ட்டில் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் எடுத்த காலேஜில் வந்து சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், சரிங்களா? அது ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து ரீஅலாட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில், ஃபஸ்ட்டு ரவுண்டில் எடுத்த சீட்டு நமக்கு அதுவும், ஏன்னா இது நம்ம ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் அதனால் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச எனக்கு காலேஜ் வந்து கேன்சல் ஆகிடுமா அப்படின்னா, உங்களுக்கு அதாவது ரீஅலாட்மெண்ட்டில் காலேஜ் கிடைச்சா தான் இங்கே கேன்சல் ஆகும், அதர்வைஸ் உங்கள் பழைய சீட்டு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஒன்ஸ் நீ ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டாவே உங்களுடைய பழைய சீட்டு விர்ச்சுவல் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த விர்ச்சுவல் வேக்கண்ட்டாக மாறிடும். அந்த விர்ச்சுவல் வேக்கண்ட் அப்படின்னா, வேறு யாராவது அந்த இடத்துக்கு உங்களோட ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சது இல்லையா, அந்த காலேஜுக்கு வேறு யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், அந்த காலேஜுக்கு அவங்களுக்கு அவங்க மதிப்பெண் இருந்ததுன்னு சொன்னால், ரேங்க் இருந்ததுன்னு சொன்னால், அவங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னா, உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டில் கிடைச்சதுன்னா இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு கிடைக்கலனா இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, அகெயின் உங்களுக்கே அந்த சீட்டு வந்து ரீட்டைன் ஆகிடும். ஸோ இதுதான் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த ரீஅலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் தான் அவங்க எலிஜிபிளே தவிர, செகண்ட் ரவுண்ட்லேருந்து நீங்கள் தேர்ட் ரவுண்டுக்கோ, தேர்ட் ரவுண்ட்லேருந்து ஃபோர்த் ரவுண்டுக்கோ இதெல்லாம் எலிஜிபிள் கிடையாது. உங்களால் ரீஅலாட்மெண்ட் அதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது, சரிங்களா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா,
அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் அந்த சீட்டை நீங்களாக ரிசைன் பண்ணுற சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னால் மட்டும்தான். ஸோ அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ராசஸ் போயிடும், சரிங்களா? இது எல்லாமே வந்து ஓவரால் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற டீட்டெயில். அப்போ அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு கவுன்சிலிங் ஷெட்யூலில் மட்டும்தான் அந்த ரீஅலாட்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கிரேடேஷன் அதாவது வேர்டிங் தான் மாறுது. அங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் அதாவது அங்கேயும் எம்சிசியில் நீங்கள் ரீஅலாட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நீங்கள் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வித்தியாசங்கள். பட் ரெண்டுமே ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? நமக்கு எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ஆல்ரெடி ரிலீஸும் பண்ணிட்டாங்க. நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க நாங்கள் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அவங்க இதே போல் திரும்ப நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாக்கிங்லாம் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்சிசி கவுன்சிலிங்க்கும் நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் கிளாஷ் ஆகுமா அப்படின்னா பெரும்பாலும் ஆகாது. அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்சிசிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டில் வந்து கவுன்சிலிங் நடத்தணும்னு சொல்லி அவங்களே ஒரு டேட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக இருக்க சொல்ல முடியாது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு டேட்டு கொடுத்து தான் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க, எம்சிசி ஒரு டேட்டு கொடுத்து ஆல்ரெடி கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கிளாஷ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவு தான். நீங்கள் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தவறில்லை. ஆனால் ரெண்டுத்துலேயுமே அவங்க குறிப்பிட்ட டே ஒரு ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிய போகிற தருவாயில் தான் உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவோட ஃபஸ்ட் ரவுண்டே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் பெரும்பாலும் வந்து ஓவர்லாப் ஆகாது. அப்படி இருந்தாலும் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? அதை நீங்கள் கவனமாக செஞ்சு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து அந்த ரீஅலாட்மெண்ட்டை பற்றி தான் மெயினாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. அதை நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த வருடம் புதுசாக. அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.